கோவை குசும்பு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த முறை அண்ணாமலை செய்தது கரூர் குசும்பு என்கின்றன இதனால் வரை தமிழக அரசியலை கவனித்து வந்தவர்கள். தமிழக பாஜக தலைவரை கண்டித்து மிகப்பெரிய அளவில் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக முதலில் பத்திரிகையாளர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதில் பல மூத்த பத்திரிகையாளர்கள் உடன்படவில்லை. நாம் பாஜக அலுவலகம் செல்லும் முன்பே நம்மை போலீஸ் தடுத்து நிறுத்திவிடும், நடப்பது அதிமுக ஆட்சி என்றால் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து பத்திரிகையாளர்கள் கருத்து சுதந்திரத்தை நசுக்குகிறார்கள் என போராட்டம் நடத்தலாம். ஆனால் இப்போது நடப்பதோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. எனவே தேவையில்லாமல் ஆளும் அரசாங்கத்தை இந்த விவகாரத்தில் பேச வேண்டிய சூழல் உண்டாகும். போராட்டத்தின் நோக்கமே மாறிவிடும் என்று மூத்த பத்திரிகையாளர்கள் அறிவுரை வழங்க பாஜக அலுவலகம் நோக்கி செல்வதை தவிர்த்து சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றத்திலேயே ஆர்ப்பாட்டத்தை பத்திரிகையாளர்கள் தொடங்கினார்கள். கடந்த வாரம் தனியார் பத்திரிகை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட போது நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளாத பலர் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதில்தான் சில காமெடி சம்பவங்களும் அரங்கேறியிருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தில் கருப்பு சட்டை அணிந்து பேசிய ஒருவர், அண்ணாமலை உன்னை பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து இறக்குவோம், நீ நடமாட முடியாது, எங்கள் பேனாக்களால் குத்தி எடுப்போம் என்றெல்லாம் பேசினார்கள். இது தவிர்த்து இன்னும் சிலர் பேசுகையில், அண்ணாமலை நீங்கள் அரசியலுக்கு வந்தே 2 வருடங்கள் தான் ஆகிறது என பேசினார்கள். அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வந்து 2 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ ஆட்டம் தான் தெரியல. அவர் வந்து மனதளவில் தன்னை இன்னமும் ஒரு காவல்துறை அதிகாரியாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். பிரச்சனையே அதுதான். இதுக்கு முன்னால் எவ்வளோ பிஜேபி தலைவர்கள் இருந்தாங்க, யாருமே இப்படி நடந்துகிட்டது கிடையாது. இப்படி மாறி மாறி கால் கடுக்க நின்று பத்திரிகையாளர்கள் அண்ணாமலைக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டு இருக்க, மறுபக்கம் அண்ணாமலை தெரிவித்த கருத்துதான் போராட்டம் நடத்திய பத்திரிகையாளர்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. மருதமலை படத்தில் வரும் சரி சரி அடிச்சுக்காதீங்க ஏட்டையா என்ற காமெடி வசனம் போல அண்ணாமலை ஒரு கருத்தை தெரிவித்தார். அதாவது அண்ணாமலையை கண்டித்து ஒரே பத்திரிகையாளர் மன்றம் பெயரில் 2 போராட்டங்கள் நடைபெற்றது. இந்த சூழலில் அண்ணாமலை அவரது ட்விட்டர் பக்கத்தில் 2 போராட்டங்கள், இரண்டும் சென்னை பிரஸ் கிளப் பெயரில், எது உண்மையான பிரஸ் கிளப், என்னிடம் கேள்வி கேட்ட சகோதரர் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதை அறிந்தேன், அவரை வைத்து திமுகவிடம் நல்ல பெயர் எடுக்க ஆர்ப்பாட்டம் செய்துள்ளார்கள், அதிக அளவில் செய்தியாளர்களை கூட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களுக்குத்தான் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினை திமுக வழங்கும் என எதிர்பார்க்கின்றேன், விமலேஸ்வரனா பாரதி தமிழனா, எந்த அணிகள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினை கைப்பற்றப் போகிறது என்ற அரசியல் விளையாட்டுக்களை பொறுத்திருந்து பார்ப்போம் என அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எனது பேச்சு நியாயம் என்று கருதி போராட்டத்தினை புறக்கணித்த உண்மை செய்தியாளர்களுக்கு மிக மிக நன்றிகள் எனவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது எந்த அண்ணாமலையை கண்டித்து பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்தினார்களோ அவர்களில் 2 பிரிவு இருப்பதை சுட்டிக்காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை உண்மையான மன்றம் யார் என உங்களுக்குள் சட்டுப்புட்டி என ஒரு முடிவுக்கு வாங்க என அண்ணாமலை கிண்டலடித்துள்ளார். கோவை குசும்பு கேள்விப்பட்டிருக்கிறோம், இது என்ன கரூர் குசும்பா என பலரும் இப்போது கேள்வி எழுப்பி வருகின்றனர். அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என போராட்டம் நடத்திய பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு அண்ணாமலை பதிலளிப்பார் என்று பார்த்தால், இப்போது பத்திரிகையாளர் மன்றமே முதலில் யாருடையது என்று கண்டுபிடியுங்கள் என்ற ஒரே போடாக போட்டு அனைத்து விவகாரத்தையும் முடித்து வைத்து விட்டார் அண்ணாமலை. வெப்சைட் மற்றும் ஆண்ட்ராய்டு ஆப் வெறும் 55,000 மட்டுமே, 24 மணி நேர இலவச சப்போர்ட். உடனே தொடர்பு கொள்ளுங்கள், 7401157369. உங்கள் விளம்பரம் எங்கள் தளத்தில் இடம்பெற வேண்டுமா? முன்னணி நிறுவனங்கள் போன்று நீங்களும் வளர வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்வீர் newpatelmedia@gmail.com. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.